Hello, Nunn இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எமஹோட எம் ஸ்லாஸ் ஒன் ஃபிஃப்டி அப்படிங்கிற பைக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த பைக்கை பற்றி என்னென்னலாம் பார்க்க போகிறோம்னா இந்த பைக் இந்தியாவுக்கு எப்போ லான்ச் பண்ணுவாங்க அப்புறம் இந்த இது வந்து இந்தியாவுக்கு லான்ச் பண்ணுவாங்களா அதுக்கப்புறம் இதோட ப்ரைஸிங் என்னவாக இருக்கும் இதோட மைலேஜ் அப்புறம் இதோட டாப் ஸ்பீடு என்ன ஏன் இந்த பைக்கை பற்றி இந்தியாவில் நிறைய பேர் ஏன் இன்னும் பேசாமல் இருக்காங்க அப்படிங்கிற நிறைய டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக தயசை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் கொடுப இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு நீங்க மிஸ் பண்ணாம பார்ப்பீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த யமஹா எம் ஒன் ஃபிஃப்டி பைக் அப்படிங்கிற இந்த பைக் பார்த்திங்கன்னா இந்தோனேஷியா பிலிப்பைன்ஸ் அப்புறம் மலேசியா இந்த கண்ட்ரீஸில் எல்லாமே வந்து எப்போன்னு ஒரு ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி லான்ச் பண்ணி சேல் போயிட்டு இருக்குது பட் இந்த பைக் இந்த பைக் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து இந்தியாவில் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தோம் பட் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் லான்ச் பண்ணலை ஏன்னா பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் ஃபைவ் அப்புறம் எஃப்ஜி இந்த மாடல்ஸ் தான் வந்து நல்லா சேல் ஆகிட்ருக்கு பட் இந்த நேக்கிட் பைக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 வேற லெவலான பைக் இதோட ஃபேஸாக இருக்கட்டும் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும் ஏன் நான் சொல்கிறேன்னா இந்த யமஹா எம்டி ஃபிஃப்டின்னு பார்த்திங்கன்னா அதோடய ஃபேஸுக்காகவே வந்து இப்போ சேல் வந்து செம்மையாக போயிட்டுருக்குன்னு சொல்லலாம் ஸோ அதனால தான் வந்து ஃபஸ்ட்டு யமஹாவோட எம்டி ஃபிஃப்டீனை வந்து லான்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பைக் வந்து லான்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யமஹா தரப்பில் வந்து யோசிச்சுட்ருக்கிறாங்களோ என்னமோ தெரியல பட் இப்போ பார்த்திங்கன்னா இந்த பைக் இந்தியாவுக்கு லான்ச் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இப்போ வந்து பேசிகிட்ருக்கிறாங்க பட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல இந்த பைக்கை பத்தின ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படி இந்த பைக்கை பத்தின நிறைய கியூ ஃபீச்சர்ஸ் இருக்கு அதெல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த பைக்கை பத்தின ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்னலாம் இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்திடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜின் அப் இன்ஜின் வந்து ஒன் ஃபார்ட்டி நைன் சிசி சிங்கிள் சிலிண்டர் லிக்யூட் கூல்டோடு வருது சிக்ஸ் ஸ்பீடு மேனுவல் ட்ரான்ஸ்மிஷன் வித் ஸ்லிப்பர் கேட்ச் அப்புறம் இது இப்போ இந்தியாவுக்கு லான்ச் ஆனால் பிஎஸ் சிக்ஸ் நாம்ஸ் படி தான் வந்து இதை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க அப்புறம் இதோட பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டீன் பாயிண்ட் நைன் பிஹெச்பி பவரை வந்து அட் எயிட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லியும் டார்க்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபோர்டீன் பாயிண்ட் த்ரீ நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கை வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம்லியும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஃபிஃப்டி செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பைக்கில் வந்து ரொம்பவுமே டார்க்கையும் பவரையும் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பைக்காக இது வந்து இருக்கும் அதுக்கப்புறம் இதோட டயர் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒன் டென் பார் செவன்டீன் செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் ஒன் தேர்ட்டி பார் செவன்டீன் செக்ஷன் டயர் இயர்லேயும் வந்து கொடுத்துருக்குறாங்க வித் டியூல் சேனல் ஏபிஎஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அண்ட் டிஸ்க் பிரேக் சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிட் சீட் கொடுத்துருக்காங்க ஸோ ரொம்ப கம்ஃபர்ட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த பைக்கோட வெயிட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி ஃபைவ் கிலோகிராம் இருக்கும் அண்ட் இதோட ஃபியூல் டேங்க் எவ்வளோ இருக்குன்னா டென் பாயிண்ட் டூ லிட்டர்ஸ்னு சொல்கிறாங்க அண்ட் இதோடய கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபோர் மில்லிமீட்டர் அண்ட் இதோட சீட் ஹைட்டுன்னு பார்த்திங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் மில்லி மீட்டர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் சொன்னேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நான் சொன்னேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபோர்க் பார்த்தீங்கன்னா யூஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்குறாங்க பட் இந்தியாவுக்கு வரும்போது மேபி இந்தியாவில் லான்ச் பண்ணாங்கன்னா டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுப்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மேபி வரலாம் பட் மேக்ஸிமம் வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணக்கூடிய எல்லா பைக்ஸ்க்குமே வந்து டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க இப்போ வரைக்குமே ஏமகாம் பட் ஃபாரினில் லான்ச் பண்ணுற எல்லா பைக்ஸுமே வந்து யூஸ்டி ஃபோக்ஸ் தான் கொடுத்துட்ருக்குறாங்க ஏன் அப்படின்னு தெரியல அண்ட் இதுக்கு இந்த பைக் வந்து எந்தெந்த பைக்ஸ்லாம் காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோண்டாவோட சிபிஆர் ஒன் ஃபிஃப்டி ஆர் அப்புறம் கேடிஎம்மோட டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் சுசுகியோட ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ இந்த பைக்குக்கெல்லாம் இந்த பைக் வந்து ஒரு காம்படிஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கு வந்து பார்த்திங்கன்னா பார்க்கவே அண்ட் ஸ்லீக்காக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இதோட யூஸ்டி ஃபோகத்தில் வந்து கோல்டன் கலர் பண்ணியிருக்கிறதுனால பார்க்கவே ரொம்ப அக்ரெஸிவாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இதோட மஸ்குலர் டிசைன் இந்த பைக் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஃபிஃப்டி சிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் தெரியும் ஏன்னா ஒரு டூ ஃபிஃப்டி உண்டான அந்த ஒரு மஸ்குலர் டிசைன் அப்புறம் அதோடய பவர் வந்து கொடுத்துருக்குறாங்க அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ரெட் ஒயிட் அண்டு க்ரீன் இந்த நாலு கலருமே வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா இந்தோனேஷியாவில் வந்து இப்போ வந்து இதோட செல்லிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் எல்லோ அந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பைக் இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஃபிஃப்டீன் இந்தியாவுக்கு லான்ச் ஆன அப்போவே வந்து இந்தியாவில் லான்ச் பண்ணுவாங்க இல்லாட்டி அதுக்கு முன்னாடி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்ருந்தோம் பட் ஸ்டில் இப்போ வரைக்குமே வந்து இந்த பைக் லான்ச் பண்ணலை அதுக்கு அது மட்டும் இல்லாமல் நிறைய யூடியூபர்ஸாக இருக்கட்டும் யாருக்குமே வந்து இந்த பைக் வந்து பேசணும்னு தோணலையா என்னன்னு தெரில பட் யாருமே வந்து இந்த பைக் வந்து பேசலை லான்ச் பண்ணலனாலும் பரவாயில்ல இந்த மாதிரி ஒரு பைக் இருக்குன்னாவது கண்டிப்பாக பேசியிருக்கலாம் ஸோ அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வந்து இந்த பைக் வந்து இருக்குது இல்லை எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் சொல்லிட்டுருக்கிறேன் இந்த பைக்கோட டிசைன்மே பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்டில் வந்து அந்த எம்டி அந்த பைக்கோட ஒரு சிமிலராக இருக்கும் அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க அந்த ஃபேஸ் அப்புறம் இதோட ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி ஹெட்லைட்ஸ் அப்புறம் டெய்ல் லைட்ஸ் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே எல்இடிலாம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் இந்த பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 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 கியூ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது என்னென்ன கியூ ஃபீச்சர்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஸ்டோக் லிக்யூட் கூல் சிஸ்டமோடு வருது இது வந்து எல்லாருக்குமே தெரியும் அதுக்கப்புறம் இதோட பிஸ்டன் அதாவது இன்ஜின் இன்ஜின்குள்ளே இருக்கிற பிஸ்டன் பார்த்திங்கன்னா ஒரு டியூரபிள் ஃபோர் பிஸ்டன் அப்படின்னு சொல்கிறாங்க ட்யூரபுள் ஃபோர் ஜிடி பிஸ்டன்னா என்னன்னா இன்குள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற பிஸ்டன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அதாவது நார்மலாக எமகால என்ன பிஸ்டன் யூஸ் பண்ணுவாங்களோ அதிலிருந்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி சஸ்பென்ஷன் அப்புறம் அலுமினியம் ஸ்விங்காமல் கொடுத்துருக்குறாங்க மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பாக்ஸ் டைப் தான் கொடுத்துருப்பாங்க பட் இதில் வந்து அலுமினியம் ஸ்விங்காமல் கொடுத்துருக்குறாங்க அண்ட் ஃபுல்லி டிஜிட்டைடு டிஜிட்டலைஸ்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சல் கொடுத்துருக்குறாங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது இதோட டிஸ்பிளே சைஸுன்னு பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குது பட் இதில் தெரியக்கூடிய இன்ஃபர்மேஷன் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இந்த பைக்கில் பார்த்திங்கன்னா எல்லா செக்ஷனுமே வந்துட்டு எல்இடியில் கொடுத்துருக்குறாங்க அண்ட் செவன்டீன் இன்ஸ் ஒலாய்வில் வித் டியூப்லெஸ் டயரோட வருது கண்டிப்பாக இந்தியாவில் லான்ச் ஆகும்போது எம்ஆர்எஃப் ஜாப்பர் டயர் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்துட்டு மோர் பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் மோர் பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னா மோர் பவர் அண்ட் டார்க்கை வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இந்த பைக் வந்து ரொம்ப அதிகமாகவே வந்து ஸ்பீட் போகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம் இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒன் தேர்ட்டி டூ போகும்னு சொல்கிறாங்க ஏன்னா ஒரு நேக்கட் பைக் அளவுக்கு ஸ்பீட் போகிறதுங்கிறது வந்து கொஞ்சம் அப்படியா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அதுக்கப்புறம் மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி த்ரூ கிலோமீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க பர் லெட்டருக்கு கொஞ்சம் ஹையாக தான் இருக்குது இந்த செக்மெண்ட்டில் அதுக்கப்புறம் இதோட பிரைஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் லான்ச் ஆகும் இதோட பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ நான் சொன்ன இந்த பைக்கை பற்றின ரிவ்யூ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேறு ஏதாவது பைக் பற்றின ரிவ்யூ கே வேணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க